இந்த வீட்ல நிறைய விஷயத்துக்கு ஒண்ணு நான் ஹர்ட் பண்ணிருக்கேன். ஐ மீன் அது ஹர்ட் பண்ண கூடாது நினைச்சிருக்கேன். உன்ன மாதிரி எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு கிடைக்காத நான் வெளியில நிறைய வருஷம் ஏங்கி இருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கும் போது தான் எனக்கு இந்த மாதிரி ஷோவும் கிடைக்குது. எனக்கு என்னன்னா அதனால இப்போ நான் ஒரு இக்கட்டான நிலைமையில இருந்தேன். அப்போ நான் டெசிஷன் எடுக்கும் போது இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா இந்த ஷோல என்னால ஜஸ்டிஸ் பண்ண முடியுமான்னு தெரியல எனக்கு. அதனால நிறைய வார்த்தைகள் அங்கங்க வந்து அப்படியாவது நீ என்ன விலகி இந்த கேமுக்காக விலகி போறியான்னு யோசிச்சுதான் ஒரு சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி நான் சரி ஓகே இது சொன்னாலாவது விலகி போறாலும் பார்ப்போம். ஆனா வெளில வந்து தெரியும் எனக்கு வெளில வந்து கண்டிப்பா ஏதாவது பேசியால் மேக் இட் அப் டு யூ தெரியும் எனக்கு. சோ அதனால வந்து லைக் நிறைய வார்த்தைகள் சொல்லியிருக்கேன். அதுக்கு பரவாயில்ல தப்பு இல்ல. சோ அதுக்கு பெரிய சாரி. உன்னை எங்கேயாவது லெட் டவுன் பண்ணா ரொம்ப பெரிய சாரி. இன்னும் ஒரு வாரம் தான். ஒரு வாரத்துக்கு அப்புறம் கண்டிப்பா வெளில போய் திரும்ப அடிச்சுக்கணும். ஓகே அது இல்ல அடிச்சுக்கலாம் தேவையில்லை. அது முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல எனக்கு ஐ திங்க் வில் பி பெஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ நீட் அ ஃப்ரெண்ட் லைக் யூ இன் மை லைஃப். கண்டிப்பா எனக்கு தேவை இருந்தது கிடையாது. ஸோ எனக்கு இன்னொன்று நான் தேங்க்யூ சொல்றது உனக்கு தான். ஏன் தேங்க்யூ சொல்றேன்னா நான் இந்த வீட்டில் வந்து நான் இருக்கிற மாதிரி தான் இருக்கேன். பட் ஆனால் நிறைய பேருக்கு புரியல அது. உனக்கு தெரிஞ்சு எனக்காக நான் இடத்துல நின்று இருக்க அது எனக்காக வேற யாரும் பண்ணது கிடையாது. வாழ்க்கையிலையும் பண்ணது கிடையாது. இந்த வீட்லையும் யாரும் பண்ணது கிடையாது உன்னை தவிர்த்து. ஸோ அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் இப்போ வரைக்கும் ஓட்டு போட்ட மக்களுக்கு எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். அவ்வளோதான். தேங்க்ஸ். தேங்க்யூ அண்ட் சாரி ஃபார் எவ்ரி திங்.